ஒரு வன்னியரசு உங்களுக்கு அது பாசிசமா தெரியலையா? அதாவது பாசிசம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. 1914 வந்து முசோலினி கொண்டு வந்த அந்த பாசிச கொள்கை சோசியலிசத்துக்கு எதிரான அது கொள்கை. அதை தான் வந்து ஹிட்லர் வந்து நடைமுறைப்படுத்தினார். அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து ராஜபக்சே வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தினார். அதனுடைய ஒரு இனவாத அரசியலை தான் இங்கே மோடி அதை செயல்படுத்துகிறாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து நீங்கள் வந்து குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை. அது பாசிசம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை வந்து நம்ம வந்து பாயாசத்தோடு வந்து அதை வந்து சுருக்கிறது அப்படிங்கிறது, அதை நையாண்டி செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் ரெண்டையும் சமப்படுத்துறது இருக்குல்ல. இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு, புரிதல் நம்ம நாங்க உங்களையா நையாண்டி பண்ணோம், நாங்க திமுகவை தானே பண்ணோம் கேக்குறாரு அவர். திமுகவும் ஒரு விதத்துல பாசிஸ்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை அவர் வைக்கிறார். இல்ல இல்ல, பாசிசத்தை எதிர்ப்பவர்கள், அதான் பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா கேக்குறது, பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாரையும் தான் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. திமுகவும் மட்டும் இல்ல, இப்ப பாரதிய ஜனதா என்கின்ற அந்த பாசிச வடிவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வடிவம் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி. அப்ப அந்த அணியை தான் அவர் வந்து சொல்றாரு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த அவர் பேசின உரையில அந்த அணிக்குள்ளேயே வரவேற்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அந்த அணிக்குள்ளேயே அவங்க சர்வாதிகாரமா அவங்க நடத்துறாங்களே உங்களை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. அதாவதுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கைங்கிறது 1999 விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய கோரிக்கை. அதுக்கு முன்பு 10 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலம். அது முதல் முறையாக தேர்தல் காலத்துக்கு வரும்பொழுது அந்த கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை ஒரு ஜனநாயக ரீதியான கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல, அது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் வைக்கப்பட்ட கோரிக்கை, எல்லோருக்குமான கோரிக்கை. அது இப்போ வலிமையாக இருக்கிறவங்க இதை பற்றி வந்து பேசுறதுக்கு தயங்கும் பொழுது இப்பதான் முதல்ல தொடங்குறாரு, அதை வந்து பேசுறாரு. ஒரு வலிமையா இருக்கும் போது நீங்க வந்து இல்ல, நம்ம வரவேற்கல, நம்ம வரவேற்கலன்னு சொல்லவே இல்லையே. நம்ம வந்து நாங்க அதை எதிர்க்கிறோம் சொன்னோமா, அந்த கோட்பாட்டை நாங்க வரவேற்கிறோம்னு சொல்றோம், அந்த கோட்பாட்டை அவர் புரிந்து கொண்டாருன்னு சொல்றோம், அந்த கோட்பாட்டை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம். பல விஷயங்கள் நம்ம வந்து வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து அது திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சொல்றாருன்னா ஒரு நல்ல புரிதல் அதுல இருக்குது. தமிழ் தேசியம் இன்னைக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி பலர் இங்கே குழப்பம் பண்றாங்க. திராவிட வெறுப்பை கட்டமைக்கிறாங்க. தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே சாதி சான்றிதழ் வச்சுக்கிட்டு அப்படி கையில் பாக்கெட்டில் எல்லாம் சுற்றிட்டு தர்றாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்கிறோம். அதனால வந்து அதில் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் அவர் அந்த பாசிசத்துக்கு எதிராக அவர் வந்து முன்வைக்கின்ற அந்த கோட்பாடு அல்லது அதுக்கான செயல் வடிவம் அல்லது அதற்கான ஒரு ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாருல, அது வந்து மிக மோசமான ஒரு முன் உதாரணமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். ரெண்டாவது, அவர் வந்து இந்த மேடையிலே வந்து அவர் வர்ணாசிரம எதிர்ப்பை பத்தி பேசுறாங்க. வர்ணாசிரம எதிர்ப்பை பேசிக்கிட்டு பகவத்கீதையை தர்றாரு. பகவத்கீதையை அவர் பெற்றுக்கொள்றாரு. 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்கின்றதான் வந்து கீதையினுடைய உபாச்சாரம். அதான் அதனுடைய சாரம்சம். அதுதான் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியது. நீங்க வந்து இங்க வர்ணாசிரம எதிர்ப்பு அப்படிங்கறத வந்து நீங்க வச்சுக்கிட்டு வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வர்ணங்களை நானே படைச்சேன்னு சொல்ற அந்த கிருஷ்ணனுடைய அந்த இதை வந்து நீங்க வந்து பெரியாரை வச்சுக்கிட்டு பகவத்கீதையை வாங்கிக்கிறாரு, பைபிள வாங்கிக்கிறாரு, எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. அவர் தெளிவா கடவுள் மறுப்புல வேற கதைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பெரியார வச்சுட்டு கடவுளை ஏத்துக்க முடியும் போது பகவத்கீதையை வாங்கிக்க முடியும், வர்ணாசிரமத்தையும் எதிர்க்க முடியும்ல? இல்ல இல்ல, வர்ணாசிரம எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி வந்து வர்ணங்களை எதிர்ப்பதுதான். பெரியாருடைய பல கோட்பாடுகளை ஏற்கக்கூடியவர் கடவுள் மறுப்புங்கிறத நான் ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க பகவத்கீதையில உங்களுக்கு சில விமர்சனங்கள் தான் அவர் அதை எதிர்ப்பேன்னு தெளிவுபடுத்திட்டார்ல, வர்ணாசிரமத்தை எதிர்ப்பேன்னு. அடிப்படை கொள்கை அடிப்படையா சொல்றேன் நானு. நம்ம வந்து அதுல ஒரு புரிதல் இல்ல, அதுல ஒரு தெளிவின்மை இருக்குன்னு நாங்க சொல்றோம். நானு புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை நீங்க வைக்கிறீங்க, தந்தை பெரியார் படத்தை வைக்கிறீங்க, அவர் இறைமறுப்பு கொள்கையை வந்து தந்தை பெரியார் வச்சிருக்கிறார் அப்படின்னா இறைமறுப்பு கொள்கை எதுக்காக அவர் வச்சிருக்கிறார் பல இடங்களில் அவர் பேசுறாரு. இன்னைக்கு வந்து பார்ப்பனியம் வந்து இன்னைக்கு முழுக்க வந்து சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இன்னைக்கு வந்து அவர்கள் இறைவனை வந்து கடவுள் பெயர்ல வந்து கடவுள் மறுப்பு கரெக்டா இல்லையான்றதுக்குள்ள இப்ப போல, அவர் பெரியார் சொன்னது சரியா தப்பான்றதுக்குள்ள நான் போல,
அது ஏன் அவர் சொன்னாருன்றதுக்குள்ள போகல. நான் கேட்கறது அவர் கடவுள் மறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய். அதனால அவர் வந்து ஒரு பகவத்கீதை கொடுக்கும் போதோ பைபிளை கொடுக்கும் போதோ அக்செப்ட் பண்றாரு, அதுல என்ன பிரச்சனை கேக்குறேன். இல்ல அதுதாங்க, அதுதான் அடிப்படையில் அது புரிதல் இல்லைன்னு சொல்றோம் நாங்க. நீங்க வந்து நான்கு வர்ணங்களை நானே படைச்சேன்னு சொல்ற அந்த கீதையை வந்து நீங்க வாங்குற போது வர்ணாசிரம எதிர்ப்பை வந்து நீங்க வந்து பேச முடியாது அப்படிங்கிறதா நான் வந்து சொல்றோம். ஒரு அடிப்படை கொள்கை இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வந்து தெளிவின்மை இருக்கு. அதை நான் வந்து போதாமைன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அது வந்து அந்த எந்த எந்த அடிப்படையில் அதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இப்போ அவருடைய முழு பேச்சையும் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு, மிக தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து பேசுறோம். அப்ப இது விஜய் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இப்போ வந்து அவர் வந்து திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு. பல நடிகர்கள் வந்து திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாங்க, அந்த புகழ் வெளிச்சம் இருக்கு. இப்போ நடிகர் விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவர் வெளிப்படையாக வந்து திமுக அதிமுகவுக்கும் எதிராக தான் அவர் வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து அவர் வந்து முன்னெடுத்தினார். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி பண்ணலை, திமுகவை மட்டும்தான் காரணர் பண்ணுறாரு, அதிமுக அவர் ஒன்றும் பேசலை. அப்போ அவருக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது, அவர் எப்படி அதை வந்து நகர்த்துறாரு அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. அதிமுகவினுடைய இடத்த வந்து அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சி அவர் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்னே திரு திருமாவளவன் சொல்லிருக்காரு இல்லையா? இல்ல அது அதுதான், அதாவது வந்து இங்க இருந்து நீங்க அந்த ஒரு இந்த முழக்கத்தை சொன்ன உடனே இந்த காடை தூக்கி போட்ட உடனே நாங்க வந்து சரி இதோ இவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதுனால வந்து அப்படியே ஒரு நகரது இருக்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே நடக்காது. இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கூட்டணியில வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு பொதுவான கோட்பாடு, அது ஒரு ஜனநாயக பூர்வமான கோட்பாடு. அந்த கோட்பாட்டு இப்ப அவரே ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணியில வந்து எல்லாருக்கும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஜனநாயக பங்கீடு அந்த அதிகார பங்கீடு அவர் கொடுப்பாரு அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டவர்கள் அங்க போவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல இன்னைக்கு இப்ப அதே விஷயத்தை பாருங்க, அவர் கொடுக்கறாரு நீங்களும் கொடுங்கன்னு நீங்க உங்க கூட்டணியில வலியுறுத்துவீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் கடிதம் எழுதிருக்கிறாரு, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாரு. ஏங்க 99 இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்புறோம்னு சொல்கிறோம், 99 இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான கோரிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமாக வந்து அதுக்கான வந்து நேரம் சூழலில் இருக்கும் பொழுது அதுக்கான இதை தான் நிரப்புவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, கோரிக்கை நாங்கள் எழுப்பிட்டு தானே இருக்கிறோம், எழுப்பலன்னு இல்லையே. இந்த கோரிக்கையை வலிமையாக எங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத விடுதலை சிறுத்தைகள் தவிர வேற எந்த கட்சியாவது இதுக்கு முன்னாடி இது சொல்லியிருக்கிறாங்களா, எழுப்பியிருக்கிறாங்களா? அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்றோம்னா, இந்த அடங்கமறு அத்துமீறு என்கிற முழக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கானது மட்டுமல்ல, யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான முழக்கம் அது. யார் வேணாலும் அந்த முழக்கத்தை எடுக்கலாம். இது அதிகாரத்தில் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படிங்கறது யார் வேணாலும் அதை கேட்கலாம், பேசலாம். இது வந்து பொதுவான ஒரு ஜனநாயக கோட்பாடு, அந்த கோட்பாட்டை யார் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிருக்கிறாரு, வரவேற்கக்கூடியது நாங்க சொல்றோம், அதுல இருந்து எந்த முரண்பாடும் இல்லையே. ஆனால் அவர் வந்து இதை வந்து நாங்க சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம், ஆனால் எங்களோடு வருகிறவர்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவர் யார் வருவாங்க, யார் அவர்கள் ஜூனியர் பார்ட்னரா வருவாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஓகே, கேப்போம். யாரெல்லாம் வருவாங்க, அதிமுக யார் வருவாங்க கேப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.